சென்னை திருவொற்றியூரில் விதிகளை மீறி மாஞ்சாநூல் காற்றாடி விற்றவர் கைது செய்யப்பட்டார். மாஞ்சாநூல் காற்றாடி மூலம் சாலைகளில் செல்பவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதால் சென்னையில் அதன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவொற்றியூரில் விதிகளை மீறி மாஞ்சாநூல் காற்றாடி விற்பனை செய்த ஜோசப் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 140 காற்றாடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை செங்குன்றம் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 23 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பாடியநல்லூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவ்வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அதில் உரிய ஆவணங்களின்றி 22,98,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கை மீறியதாக 794,610 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 872,653 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 641,564 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 18,39,03,791 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் கடல்நீர் ஊருக்குள் புகுந்ததால் 5 வீடுகள் சேதமடைந்தன. கொச்சி அடுத்த செல்லானம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இந்நிலையில் கடல்நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கடல்நீர் குடியிருப்புக்குள் புகுந்ததால் வீடு ஒன்று முற்றிலுமாக இடிந்து விழுந்த நிலையில் 4 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்தியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் விகிதம் 2.5% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இந்தியாவை விட கொரோனா வைரஸ் பாதிப்பு 8 மடங்கு அதிகமாக உள்ளதாகவும் உயிரிழப்புகள் 14% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் குறித்து நோய் தடுப்பு முன்களப் பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் இளம் பெண்ணை கடத்திய நபரை பிடித்து செருப்பு மாலை அணிவித்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவத்தில் 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். லூதியானா மாவட்டம் குஜ்ரான் பகுதியில் இளம் பெண்ணை கடத்தி சென்ற விவகாரத்தில் அந்த நபரை பிடித்த பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் பெண்ணை கடத்தியவரை மீட்டு கைது செய்ததுடன் கிராமத்தினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அசாமில் காண்டாமிருகம் ஒன்று சாலையில் படுத்து தூங்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கனமழை வெள்ளத்தால் காசிரங்க சரணாலயத்தில் உள்ள ஏராளமான விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பந்தர்தூப்பி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காண்டாமிருகம் ஒன்று களைப்பில் தூங்கியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் போக்குவரத்தை சீரமைத்தனர். ஊரடங்கு காலத்தில் மட்டும் 1 கோடிக்கும் அதிகமான புதிய சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக நெட்ஃபிளிக்ஸ் அறிவித்துள்ளது. இது வழக்கமாக நெட்ஃபிளிக்ஸில் இணையும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக உலகின் பல நாடுகளில் ஓடிடி தளங்களில் திரைப்படங்கள் தொடர்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நெட்ஃபிளிக்ஸில் சந்தா செலுத்தியுள்ளவர்கள் எண்ணிக்கை 19,30,00,000 உயர்ந்துள்ளது. இதேபோல் நெட்ஃபிளிக்ஸின் பங்கு மதிப்பு 50% உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்டில் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று நாயை தாக்கிக் கொன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழையும் சிறுத்தையை நாய் ஒன்று துரத்த முயன்றது. அப்போது நாயை பயங்கரமாக தாக்கிய சிறுத்தை அங்கிருந்து தப்பி சென்றது. தொடர்ந்து 2வது நாளாக உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் அதிகமான கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவில் நேற்று முன்தினம் உலகம் முழுவதும் 2,37,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் உயிரிழப்பு எண்ணிக்கையும் 7,360 பதிவாகியிருந்தது. மே 10ஆம் தேதிக்கு பிறகு பதிவான அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவாகும். இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக மேலும் 2,59,000 கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.